ஓம் தத் புருஷாய புத்மகை வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித் யாகஷ மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதரி சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவர் அதிர்ஷ்டசாலியாக யோகசாலியா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா கணிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கடந்த காலங்களில் நம்ம புது யுகத்தில் வந்து ஒருவருடைய அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மச்சங்களை பொறுத்து அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது அல்லது யோகம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் அந்த பதிவுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத விட கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே அந்த பதிவு வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதற்காக நான் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி அதாவது எனக்கு பிறந்த தேதி தெரியாது ஜாதகம் தெரியாது கை ரேகை பார்க்குறதும் எனக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய ரேகையை பார்த்து நான் வந்து தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் பொதுவாகவே ஒருவருடைய முகத்தை பார்த்தாலோ உருவத்தை பார்த்தாலோ இவர் யோகசாலி அல்லது வந்து அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதாங்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து உரிமையோடு கேள்வி கேட்டிருக்கீங்க பொதுவாக ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் வசதியானவரா அல்லது அசதியானவரா அப்படிங்கிறத வந்து நாம் ஓரளவு யூகிக்க முடியும் அல்லது ஓரளவு கணிக்க முடியும் ஆனால் அவர் அதிர்ஷ்டசாலியாக யோகசாலியா இந்த உலகத்தில் வந்து சௌபாக்கியமான சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் உருவத்தை பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்க லட்சண சாஸ்திரம் சாமுத்திரிகா லட்சணம் என்கிற ஒரு அமைப்பான பெயரில் வந்து நமக்கு மிக மிக

பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே வரும் அவர் மட்டும் சுகபோகமாக வாழ்கிறார் அப்படிங்கிறத விட அவரை சார்ந்த மற்றவர்களையும் சுகபோகமாக வாழ வைப்பார் அப்படிங்கிறத இந்த அகன்ற நெற்றியுள்ள மனசால பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை விரல் கால் விரல் நீளம் வறந்துன்னு பொதுவாகவே உங்களுடைய உடம்புக்கு தகுந்த உருவுக்கு உருவத்துக்கு தகுந்த உயரத்துக்கு தகுந்த அளவு கை விரல் கால் விரல் இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் அதிகமாகவே கை விரல் நீளம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் அதிகபட்சமாக நீளம் மறந்துகிட்டு இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி கை விரல் கால் விரல் நீளமாக அவரும் ஒரு காலத்தில் அதிர்ஷ்டசாலியாக வாழ்வார் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வார் செல்வந்தர் அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பை வந்து தொட முடியுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்க லட்சண சாமுத்திரிகா லட்சணப்படி சாமுத்திரிகா சாஸ்திரப்படி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்குது அதே மாதிரி ஒருவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சாதாரணமாகவே பல்லு வந்து சந்து பல் இருந்துன்னு வைங்களே அதாவது கிட்ட கிட்ட சேர்ந்து முளைச்சிருக்கும் நிறைய பேருக்கு அரிசி பல்லுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அழகான பல்லுன்னு சொல்லுவாங்க அதில் இல்லாமல் கொஞ்சம் சந்து ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு வந்து இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருந்துன்னு வைங்களேன் அது கிராமத்தில் வந்து சந்து பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க சந்து பல்லுன்னு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் எல்லோருக்குமே புரிகிறதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி சந்து பல்லு இருந்தால் கூட அவருக்கு நிறைய தனவானாகவும் அதே சமயத்தில் நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அவர் இருந்துகிட்டு இருப்பார் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தி வரக்கூடிய லட்சணமாக சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி யார் ஒருவருக்கு வந்து மாறுகண்டிருந்துட்டு இருக்குதோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்ணு வந்து மாறுகண்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது சாதாரணமாகவே கிராமப்புறங்களில் அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தங்களில் நட்பு வட்டங்களில் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி மாறுகண் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏறுமுகம் முகம் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி ஆணா

ரோமம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக சொல்லாமல் உதாரணம் அப்படிங்கிறது நிறைய பேரை சொல்ல முடியும் நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள்லையோ நட்பு வட்டங்களையோ கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது முடி என்று சொல்லக்கூடிய இந்த ரோமம் அதிகமாக இருந்ததுன்னா கைகாலில் ரோமம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை நீங்கள் உணர்ந்துக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து கை கால் உடம்பு பகிரியை வந்து ரோமம்னு சொல்கிறோம் இல்லையா இதில் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேரை சொல்லலாம் உங்களுக்கு தெரியிறதுக்காக எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது நடிகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லோருக்குமே எளிதாக தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு சிரிப்பு நடிகராக இருந்தாரு கவுண்டமணி அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்புல அந்த ரோம கட்டு அதிகமா இருந்தது அவர் மிகப்பெரிய அதாவது திரைத்துளைகளை நகைச்சுவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அரசாட்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி அடுத்து சொல்லணும் அப்படின்னா சத்யராஜ் அவங்களை சொல்லலாம் இந்த சத்யராஜ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த மாதிரி ரோமம் அதிகமா இருந்தது அப்படிங்கிறதுக்காக இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிகிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து அதாவது தன்னுடைய முகத்தில் வந்து தாவா கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இடத்துல அந்த தாவா கொட்டை வந்து மைய பகுதியில் நடுப்பகுதியில் வந்து ஒரு குழி விழுந்துன்னு ஒரு குழியோ அல்லது ஒரு கீற்று அதாவது ஒரு வாரயமாக ஒரு கோடு மாதிரி வந்து ஆழமாக விழுந்தது அப்படின்னா அவர் மிகப்பெரிய பிரபல்யமாக இருப்பார் அப்படிங்கிறது அங்க லட்சண சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது அதற்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மறைந்தாலும் மக்களுடைய மனசில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது இப்போ தற்சமயம் சரத்குமார் அப்படிங்கிற

ாலோ அல்லது ஒரு கோடு மாதிரி இருந்தது அப்படின்னாலோ அவர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்ட அதிஷ்டத்தோடு சேர்ந்த பிரபலியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து உறுதியாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இந்த முடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொன்னோம் இல்லையா அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுக்கு சுரட்ட முடி இருந்துன்னு வைங்களேன் இந்த சுருள் சுருளாக முடி இருக்கும் அது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க யதார்த்தமான வார்த்தையில் சொல்லும்போது சுரட்ட முடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுரட்ட முடி இருந்தால் கூட இந்த சுரட்ட முடி அப்படிங்கிறது பெண்களுக்கு இந்த பெண்களுக்கு சுரட்டை முடி சுருள் முடி என்று சொல்லக்கூடிய சுரட்ட முடி இருந்தது அப்படின்னா அவர்களும் வந்து அதிர்ஷ்டசாலியாக யோக செல்வந்தராக வாழக்கூடிய மிகப்பெரிய செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அமைப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன் கூட பரட்ட முடிய உள்ளவங்க கூட ஓரளவு செல்வத்தோடு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பெண்களை சுரட்ட முடி என்று சொல்லக்கூடிய சுருள் முடி இருந்ததுனாலும் அந்த பெண்ணுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சாமுத்திரைகள் லட்சண சாஸ்திரம் நமக்கு சரியாக அதே சமயத்தில் எளிமையாக அதே சமயத்தில் உறுதியாக சொல்லி வச்சிருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் யார் ஒருவருக்கு சந்து பல் அப்படிங்கிறத விட சிங்க பல்லுன்னு சொல்லுவாங்க அதாவது முன் வரிசையில் பல் இருந்துகிட்டு இருக்கோம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பல் இந்த சைடில் இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ ஒரு பல் எக்ஸ்ட்ரா இருந்துருவீங்களே அந்த பல்லுக்கு வந்து சிங்க பல் அப்படிங்கிற பெயர் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சிங்கப்பல் உள்ளவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பான அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்கள்லாம் உங்களுடைய உடம்பு உங்களுடைய அழகை பார்த்து நீங்கள் உங்களுடைய உருவத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பருவத்தில் நிச்சயமான ஒரு செல்வத்தை நிச்சயமான ஒரு பிரபலியத்தை நிதர்சனமான ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆஸ்ட்ரோ திரி சிக்டி நிகழ்ச்சியில் உங்களுக்கு எளிமையாகவும் புதுமையாகவும் அருமையாகவும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்